குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். உமக்கு சித்தமானால். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை சுத்தமாக்கிய சம்பவம் மத்தேயு, மார்க்கு ஆகிய சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்தில் இருக்கையில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணம் கப்பர்நகும் ஆகும். இந்த மனுஷன் குஷ்டரோகம் நிறைந்தவனாக இருக்கிறான். இவனுடைய குஷ்டரோக வியாதி முற்றிய நிலைமையில் இருக்கிறது. சில சமயங்களில் நாம் சரீர பிரகாரமாக ஆரோக்கியமாக இருந்தாலும் நமது ஆவிக்குரிய நிலைமை குஷ்டரோகம் பிடித்தது போல் இருக்கிறது. சிலருக்கு ஆவிக்குரிய குஷ்டரோகம் முற்றி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை கண்டு முகங்குப்புற அவருடைய பாதத்தில் விழுகிறான். நாமும் இயேசுவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அசுத்தத்தை நினைத்து நாம் வெட்கப்படக்கூடாது. விசுவாசத்தோடு நமது குஷ்டரோகம் பிடித்த முகத்தை நிமிர்த்தி வைத்து இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நமது குஷ்டரோகம் சுத்தமாக வேண்டும் என்னும் மெய்யான வாஞ்சை நம்முடைய உள்ளத்தில் காணப்பட வேண்டும். நம்மை சுத்தமாக்க இயேசு கிறிஸ்துவால் ஆகும் என்று நமது உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிக்க வேண்டும். நம்மை சுத்தமாக்க இயேசுவுக்கு வல்லமை உண்டு என்றும் அந்த வல்லமை நம்மை சுத்திகரிப்பதற்கு போதுமானது என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் குஷ்டரோகம் நிறைந்தவனாக இருந்தாலும் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவின் கிருபையை இவன் விசுவாசித்து அவரிடத்தில் வருகிறான். இந்த குஷ்டரோகியைப் போலவே நம்முடைய ஜபமும் விசுவாசம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அவன் இயேசு கிறிஸ்துவின் பாதபடியில் முகங்குப்புற விழுந்து ஜபிக்கிறான். நம்முடைய சரீரத்தின் குஷ்டரோகம் சுத்தமாக வேண்டுமென்றால் நாமும் நம்முடைய சரீரத்தை முழுவதுமாக தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் பாதபடியில் சமர்ப்பிக்க வேண்டும். நாம் இயேசுவிடம் ஜெபிக்கும் போது அவருடைய கிருபையை எதிர்பார்க்க வேண்டும். அவருடைய நன்மை செய்யும் கிருபை நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று குஷ்டரோகி ஜெபிக்கிறான். நம்முடைய ஜெபமும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் உம்மாலே ஆகும் என்பதாகவே இருக்க வேண்டும். குஷ்டரோகி இப்படி ஜெபிப்பதினால் அவன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை சந்தேகப்படவில்லை. தம்மை சுத்தமாக்க இயேசுவுக்கு சுத்தம் உண்டோ அல்லது இல்லையோ என்று அவன் அவிசுவாசத்தோடு ஜெபிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். தன்னை சுத்தப்படுத்துவது இயேசுவின் சித்தமாக இருக்கும் என்று விசுவாசித்து அவருடைய பாதபடியில் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவால் தன்னை சுத்தமாக்க முடியும் என்று இந்த மனுஷன் நம்பினான். ஆனால் அவர் தன்னை சுத்தப்படுத்துவாரா என்று சந்தேகப்பட்டான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கமே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் நம்முடைய வியாதிகளை சுகமாக்குவதற்காகவும் தான் வந்திருக்கிறார். ஆகையினால் நம்மை சுத்தப்படுத்துவது தேவனுடைய சித்தமா இல்லையா
என்று நாம் சந்தேகப்பட தேவையில்லை. எனக்கு சித்தம் உண்டு. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. நாம் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வந்து நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது தேவனுடைய நன்மையான கிரியைகளை நாம் விசுவாசத்தோடு எதிர்பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியின் ஜபத்தை கேட்டு தமது கையை அவன் பக்கமாக நீட்டி தமது கையினால் அவனை தொடுகிறார். பொதுவாக குஷ்டரோகியை யாரும் தொடமாட்டார்கள். அவனை தொடுவது அசுத்தம் என்றும் தீட்டு என்றும் நினைத்து குஷ்டரோகியை விட்டு விலகியே இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தமது கையினால் குஷ்டரோகியை தொடுகிறார். நமது பலவீனங்களில் நம்மை தாங்குகிறவர் இயேசு. நமது சரீரத்தின் வேதனைகளை நீக்குகிறவர் இயேசு. நம்முடைய வியாதிகளை சொஸ்தமாக்குகிறவர் இயேசு. அவர் கிருபை நிறைந்தவர், மனதுருக்கம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை பார்த்து மனதுருக்குகிறார். அவனுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்று கிருபை நிறைந்த வார்த்தையை கூறுகிறார். தமிழத்தில் வருகிற யாரையும் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளுவதில்லை. தமிழத்தில் எத்தனை வியாதியஸ்தர்கள் வந்தாலும், அவர்களுடைய வியாதி எப்பேற்பட்டதாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து தமது சுகமாக்கும் வல்லமையினாலும் கிருபையினாலும் மனதுருக்கத்தினாலும் எல்லா வியாதியஸ்தர்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுடைய எல்லா வியாதிகளையும் சொஸ்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். நம்மை சொஸ்தமாக்கி சுத்தப்படுத்துவதற்கு அவர் போதுமானவர். நம்முடைய சரீரம் முழுவதும் குஷ்டரோகத்தினால் நிறைந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினால் நம்மை சுத்தமாக்க முடியும். நம்மை சுத்தப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவின் சித்தம். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் தமது கரத்தினால் ஒரு தடவை தொட்டால் போதும். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கிவிடும். நம்முடைய வியாதிகள் எல்லாம் குணமாகும். இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை தமது கையினால் தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்ன உடனேயே அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. தம்முடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று தம்முடைய பிள்ளைகள் தம்மிடத்தில் வரும்போது தேவன் எப்போதும் கூறும் காரியம் இதுதான், எனக்கு சித்தம் உண்டு. தேவனுடைய சித்தம் நமக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது மனுஷனுடைய பொறுப்பு. இதை ஒருவருக்கும் சொல்லாமல் அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதியில் இருந்து நம்மை சொஸ்தமாக்கும் போது அவர் நம்மிடத்தில் இருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். முதலாவதாக, இயேசுவின் கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். நாம் குணமாக்கப்பட்ட செய்தியை நம்முடைய சுய பெருமைக்காக எல்லோரிடத்திலும் விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்க கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மை சுத்தமாக்கியது அவருடைய சுத்த கிருபை. நமது சுய பக்தியினாலோ அல்லது சுய சித்தத்தினாலோ நாம் குணமடையவில்லை. இயேசு கிறிஸ்துவே தமது கிருபையினால், தமது சித்தத்தினால் நம்மை குணப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சுத்தமாக்கப்பட்ட குஷ்டரோகியை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கூறுகிறார். தன்னுடைய சுய பெருமைக்காக இந்த சம்பவத்தை இவன் எல்லோருக்கும் விளம்பரப்படுத்தக் கூடாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதியில் இருந்து நம்மை சொஸ்தமாக்கி சுத்தப்படுத்தும் போது நமது சுய பெருமைக்கு அங்கு இடமே இல்லை. நாம் சுத்தமானதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். குஷ்டரோகியை சுத்தப்படுத்தியதற்காக இயேசு கிறிஸ்து அவனிடமிருந்து பணத்தை வசூலிக்கவில்லை. ஆனால் தேவனை துதிக்கும் ஸ்தோத்திர பலிகளை அவன் ஏறெடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். நமது கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். சுத்தமாக்கப்பட்ட குஷ்டரோகி தன்னை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். தேவாலயத்திற்கு போக வேண்டும். தான் சுத்தமானதை ஆசாரியன் மூலமாக உறுதி பண்ண வேண்டும். மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். குஷ்டரோகம் சுத்தமானவுடன் தன்னுடைய சொந்த வேலையை பார்க்க போய்விடக்கூடாது. தேவனுக்கு உரியதை தேவனுக்கு செலுத்துவதில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மனுஷர் மத்தியில் தான் சுத்தமானதை விளம்பரப்படுத்துவதை விட தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதே மிகவும் முக்கியமானது. அதிக கேடு ஒன்றும் தங்களுக்கு வராதவாறு
சொஸ்தமானவர்கள் இனிமேல் பாபம் செய்யக்கூடாது, இந்த மனுஷன் முழுவதுமாக சுத்தமாக்கப்பட்டான் என்று ஆசாரியர் சாட்சி கூற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பினார். தேவனுடைய வல்லமைக்கு ஆசாரியர் சாட்சி பகர வேண்டும். ஆகையினால் சுத்தமாக்கப்பட்ட அந்த மனுஷனை ஆசாரியரிடத்திற்கு இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். இயேசுவின் கீர்த்தி. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுத்தமாக்கப்பட்ட குஷ்டரோகி தான் சுத்தமானதை ஒருவருக்கும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறான். ஆயினும் குஷ்டரோகி சுத்தமான நற்செய்தி ஊர் முழுவதும் பரவிற்று. இதனால் இயேசுவின் கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. கீர்த்தி ஒரு நிழலை போன்றது. நிழல் நமக்கு வேண்டாம் என்று விலகி போனால் அந்த நிழல் நம்மை தொடர்ந்து வரும். நிழல் நமக்கு வேண்டுமென்று அதை நாடி போனால் அது நம்மை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கும். நம்முடைய நற்கிரியைகளை பற்றி நாம் சுருக்கமாக சொன்னால் மற்றவர்கள் அதை பற்றி விரிவாக கூறுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய கீர்த்தி பரவக்கூடாது என்பதில் கவனத்தோடு இருக்கிறார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவரிடத்தில் கூடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஆகையினால் ஏராளமான வியாதியஸ்தர்கள் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கு அவரிடத்தில் கூடி வருகிறார்கள். தனித்து ஜபம். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினாலும் திரளான பிணியாளிகளை சொஸ்தமாக்கினாலும் அவர் தேவனோடு தனித்திருந்து ஜபம் பண்ணுவதற்கு நேரம் ஒதுக்குகிறார். தமிழத்தில் கூடி வரும் திரளான ஜனங்களை விட்டு விலகி வனாந்திரத்திற்கு தனித்து போய் அங்கு ஜபம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பல கடமைகள் இருக்கலாம், தொழில்கள் இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம். இவை எல்லாம் நாம் செய்ய வேண்டியவைதான். என்றாலும் இவைகளுக்கு நடுவிலும் நாம் தேவனோடு தனித்திருந்து ஜபிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். இந்த உலகத்தில் தங்களுடைய தொழில்களில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் தேவனோடு தனித்திருந்து ஜபிக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். ஜபம் நமக்கு வெற்றியை தரும். நம்முடைய உலக பிரகாரமான காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனோடு தனித்து போய் ஜபம் பண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதற்காகவும் தங்களுடைய பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்காகவும் ஜனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பல தடவை திரளான ஜனங்களை விட்டு வனாந்திரத்திற்கு போய் தனியாக ஜபம் பண்ண விரும்பினார். ஆனால் ஜனங்களோ அவர் எங்கு சென்றாலும் அவரை கூட்டமாக தேடிச் சென்று கொண்டிருக்கிறார்கள்.